ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எப்படி மில்கில் வந்து நுர வருது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ மில்க்லேயோ காஃபிலேயோ எப்படி நுர வருது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். எல்லோரும் நினச்சிருப்பாங்க க்ரீமில் வந்து ஃபோமிங்க்கு வந்து ஃபேட் தான் ரெஸ்பான்சிபிள், ஸோ அதே மாதிரி தான் மில்க்லேயே வந்து ஃபோமிங்க்கு அதில் இருக்க ஃபேட் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது தப்பு. ஆக்சுவலாக அதில் இருக்க ப்ரோட்டீனால் தான் ஃபோம் க்ரியேட் ஆகுது. இப்போ சப்போஸ் மில்கில் வந்து ப்ரோட்டீன் இல்லைன்னா அது வந்து தண்ணி மாதிரி தான், அதாவது அதில் வந்து ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகாது. ஸோ மில்கில் இருக்க ப்ரோட்டீன் தான் வந்து இந்த ஃபோமிங்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள். எப்படி ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தா, இப்போ நீங்கள் வந்து மில்கை வந்து ஹீட் பண்ணுறப்போ இந்த ஃபோல்டட் ப்ரோட்டீன் வந்து என்ன ஆகுனா ஹீட்டால் டீநேச்சர் ஆகி அன்ஃபோல்டட் ப்ரோட்டீனாக வந்து மாறும். அன்ஃபோல்டட் ப்ரோட்டீனில் வந்து நீங்கள் ஏர் இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா, அதாவது ஆற்றும் பொழுதோ இல்லை எஸ்பிரஸோ மிஷினில் வந்து ஸ்டீம் வந்து இன்கார்பரேட் பண்ணுறதுனாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சரி, ஓகே. இப்போது ஹோல் மில்க் ஆர் ஸ்கிம் மில்க், இது ரெண்டுத்தில் இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணுறப்ப எதில் வந்து ஃபோமிங் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்கிம் மில்க் தான். இதுக்கு ரீசன் என்னென்னு சொல்கிறேன், ஸ்கிம் மில்கில் வந்து ப்ரோட்டீன் வந்து ஹோல் மில்க்கு கம்பேர் பண்ணுறப்போ கம்பேரிட்டிவ்லி ஸ்லைட்லி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹோல் மில்க்கை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்கிம் மில்க்கில் ஸ்லைட்லி வந்து ஃபோமிங் ஹீல்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போது மில்கில் ஃபோம் ஃபார்மேஷனை குறைக்கிற ஃபேக்டர்ஸ் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னா லிப்போலைசிஸ்ன்ற ப்ராசஸ். அந்த லிப்போலைசிஸ் ப்ராசஸில் என்ன நடக்கணும்னா ட்ரைக்ளிசரைடு வந்து டைக்ளிசரைடாகவும் மானோக்ளிசரைடாகவும் ஃப்ரீ ஃபேட்டி ஆசிடாகவும் வந்து பிரேக் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மூணு காம்பவுண்ட்ஸும் ஃபோம் ஃபார்மேஷனை குறைக்கும். தேங்க்யூ.